அனைவருக்கும் வணக்கம். நம்ம இதுக்கு முன்னாடி கிளாஸஸில் முதல் பருவம் இரண்டாம் பருவம் ரெண்டும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்றைக்கி நம்ம கிளாஸில் மூன்றாம் பருவம் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி வீடியோஸ் பார்க்காதவங்க, முதல் பருவம் இரண்டாம் பருவம் வீடியோஸ் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு அதோட கண்டினியூஷனாக இதை பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு ஒரு கண்டினியூஷன் இருக்கும். ஸோ இயல் ஒன்று, புதுமைகள் செய்யும் தேசம் இது. ஸோ கற்றல் நோக்கங்கள்: இந்திய நாட்டின் சிறப்புகளை அறிதல், வாழ்வின் எளிமையின் சிறப்பை உணர்தல், சமூக மாற்றத்தில் காந்தியின் பங்கினை தெரிந்து கொள்ளுதல், விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கினை அறிந்து போற்றுதல், சொற்களின் வகைகளை அறிந்து பயன்படுத்துதல். ஸோ ஃபஸ்ட்டு கவிதை பிழையில் இயல் ஒன்று, பாரதம் அன்றைய நாற்றாங்கால் அப்படின்ற டாப்பிக்கில் தான் ஒரு பாடல் பார்க்க போகிறோம். நமது நாடு வளம் பொருந்தியது. இங்கு இயற்கை வளங்கள் மட்டுமின்றி இலக்கிய வளங்களும் மிகுந்துள்ளன. வேற்றுமையில் ஒற்றுமையை கொண்டது நமது நாடு. இமயம் முதல் குமரி வரை வாழும் இந்தியர்கள் அனைவரும் உணவு, உடை, மொழி, நாகரிகம் ஆகியவற்றால் வேறுபட்டு இருந்தாலும் உணர்வால் ஒன்றுபட்டவர்களே. தேசிய ஒருமைப்பாட்டை போற்றும் பாடலை அறிவோம் வாருங்கள். புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது அப்படின்ற பாடல் தான் இப்போ பார்க்க போகிறோம். புதுமைகள் செய்யது இந்த தேசம் புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது. தெய்வ வள்ளுவன் நெய்த குரல்தான் தேசம் உடுத்திய நூலாடை. மெய்களை போற்றிய இந்திய தாய்க்கு மெய்யுணர்வு என்கிற மேலாடை. காளிதாசனின் தேனிசை பாடல்கள் காவிரி கரையில் எதிரொலிக்க, கம்பனின் அமுத கவிதைகளுக்கு கங்கை அலைகள் இசையமைக்க, கன்னிக்குமரியின் கூந்தலுக்காக காஷ்மீர் தோட்டம் பூத்தொடுக்கும், மேற்கு மலைகள் நதிகளை அனுப்பி கிழக்கு கரையின் நலம் கேட்கும், புல்வெளி எல்லாம் பூக்காடாகி புன்னகை செய்த பொற்காலம், கல்லை கூட காவியமாக்கி கட்டி நிறுத்திய கலைக்கூடம், அன்னை நாட்டின் அமுத சுரபியில் அந்நிய நாடுகள் பசி தீர, அண்ணல் காந்தியின் சின்ன கைத்தடி அறத்தின் ஊன்று கோலாக, புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது. ஸோ இதை எழுதுனது யார் அப்படின்னா தாராபாரதி அவர்கள் வந்து எழுதியிருக்காங்க. சொல்லும் பொருளும்ல, மெய் அப்படின்னா உண்மை, தேசம்னா நாடு, இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். பாடலின் பொருள்: பூமியின் கிழக்கு வாசலாக திகழும் நமது இந்திய நாடு பல புதுமைகளை செய்த நாடு. திருக்குறள் நமது நாடு அணிந்திருக்கும் ஆடையாக விளங்குகின்றது. உண்மைகளை போற்றும் இந்திய தாய்க்கு மெய்யுணர்வே மேலாடையாக விளங்குகின்றது. காளிதாசர் இயற்றிய இனிமையான பாடல்கள் காவிரி கரை வரை எதிரொலிக்கின்றன. கம்பரின் அமுதம் போன்ற கவிதை வரிகளுக்கு கங்கை ஆற்றின் அலைகள் இசையமைக்கின்றன. ஓகேயா? பூமியுடைய கிழக்கு வாசலாக திகழறது தான் வந்துட்டு நம்ம இந்திய நாடு, பல புதுமைகளை செய்த நாடு அப்படின்னு சொல்கிறாங்க. திருக்குறள் நமது நாடு அணிந்திருக்கும் மேலாடையது ஆடையாக விளங்குகிறது. திருக்குறள் வந்து நம்மளுடைய நாடு அணிந்திருக்கும் ஆடையாக விளங்குகின்றது அப்படின்னு சொல்கிறாரு. உண்மைகளை போற்றும் இந்திய தாய்க்கு மெய்யுணர்வே மேலாடை. உண்மைகளை போற்றும் இந்திய தாய்க்கு வந்துட்டு மெய்யுணர்வே மேலாடை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேயா? காளிதாசர் இயற்றிய இனிமையான பாடல்கள் வந்து காவிரி கரை வரை எழுதொலிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. கம்பரின் அமுதம் போன்ற கவிதை வரிகளுக்கு கங்கையாற்றின் அலைகள் இசையமைக்கின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. குமரி முனை ஆகிய கன்னியின் கூந்தலுக்காக காஷ்மீரத்து மலர்கள் மாலையாக தொடுக்கப்படுகின்றன. குமரிமுனை ஆகிய கன்னியின் கூந்தலுக்காக வந்துட்டு காஷ்மீரத்து மலர்கள் வந்து மாலையாக தொடுக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. மேற்கு தோன்றும் நதிகள் கிழக்கு எல்லை வரை பாய்ந்து நன்மைகளை விளைவிக்கின்றன. மேற்கே தோன்ற நதிகள் வந்து கிழக்கு எல்லைகள் வரைக்கும் பாய்ந்து நன்மைகளை விளைவிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. புல்வெளிகள் எல்லாம் பூக்கள் மலர்ந்து பொற்காலமாக புன்னகை புரிகின்றன. புல்வெளிகள் எல்லாமே வந்து பூக்களாக மலர்ந்து பொற்காலமாக புன்னகை புரிகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. கல்லில் செதுக்கிய சிற்பங்கள் யாவும் காவிய கலைக்கூடமாக காட்சி தருகின்றன. கல்லில் செதுக்கிய சிற்பங்கள்லாம் வந்துட்டு நம்ம வந்து காவிய கலைக்கூடத்தில் வச்சு தானே பாதுகாக்கிறோம். ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. அள்ள அள்ள குறையாத அமுத சுரபியாக அன்னை பாரத நாடு திகழ்கிறது. அள்ள அள்ள குறையாத அமுத சுரபியாக அன்னை பாரத நாடு திகழ்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. நம் நாடு பிற நாட்டு மக்களின் பசியையும் போக்கி வருகிறது. நம்ம நாட்டுடைய வளங்கள் வந்து பிற நாட்டு மக்களுடைய பசியை கூட போக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அறத்தின் ஊன்று கோலாக காந்தியடிகளின் அகிம்சை என்னும் சிறிய கைத்தடி விளங்குகிறது. அறத்தின் ஊன்று கோலாக காந்தியடிகளுடைய அகிம்சைங்கிறது சிறிய கைத்தடியாக விளங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு நூல்வெளி.
தாராபாரதியின் இயற்பெயர் ராதாகிருஷ்ணன், கவிஞாயிறு என்னும் அடைமொழி பெற்றவர். புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள் முதலானவை இவர் இயற்றிய நூலாகும். ஸோ தாராபாரதியோட இயற்பெயர் பார்த்தீங்கன்னா ராதாகிருஷ்ணன், இது தாரா ராதா அப்படியே நீங்கள் உல்ட்டாவாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ராதா அப்படிங்கிறது தாரா அப்படின்னு மாற்றிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உல்ட்டாவாக ஞாபகம் வச்சுக்கலாம். ராதாகிருஷ்ணன் தான் தாராபாரதி. ஓகே, ஸோ இவருக்கு வந்துட்டு கவிஞாயிறுங்கிற அடைமொழியும் இருக்குது. புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள். ஸோ இது இந்த அவருடைய அடைமொழியை வச்சுமே நம்ம அவருடைய கவிதைகளை ஞாபகம் வச்சுக்கலாம். ஞாயிறு அப்படிங்கிறதுனா சூரியன் தானே. ஸோ புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கில் தான் சூரியன் ஒளிக்கும். அப்புறம் விரல் நுனி வெளிச்சங்கள், ஸோ வெளிச்சம் இந்த விடியல்கள் கிழக்கு நோக்கி சூரியன் கிழக்கு வந்து சூரியன் உதிக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் அது ஒரு அவருடைய அடைமொழியை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அடைமொழிக்கு நீங்கள் ஒரு கனெக்ஷன் கொடுத்து நம்ம வச்சுக்கலாம். ஓகே, இப்பாடல் தாராபாரதியின் கவிதைகள் என்னும் தொகுப்பிலிருந்து இடம்பெற்றுள்ளது. ஓகே, தாராபாரதியோட கவிதை தொகுப்பிலிருந்து இதை வந்துட்டு எடுத்திருக்கிறாங்க. ஸோ புக் பேக் க்வெஸ்சன், தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் குறிப்பிடும் நூல் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள். தேசம் உடுத்திய நூலாடையாக கவிஞர் குறிப்பிடும் நூல் வந்து திருக்குறள் தான். காளிதாசனின் தேனிசை பாடல்கள் எதிரொலிக்கும் இடம், காளிதாசருடைய தேனிசை பாடல்கள் வந்து எங்கே எதிரொலிக்குதுன்னு சொல்கிறாங்க, காவிரி கரை வரை எதிரொலிக்குதுன்னு சொல்கிறாங்க. அதே கம்பருடைய பாடல்கள் வந்து எங்கே, அமுதம் போன்ற பாடல்கள் எங்கே எதிரொலிக்குது அப்படின்னா கங்கை கரை வரைக்கும் எதிரொலிக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, கலைக்கூடமாக காட்சி தருவது சிற்பக்கூடம், ஓவியக்கூடம், பள்ளிக்கூடம், சிறைக்கூடம், சிற்பக்கூடம் தான். ஓகே, ஸோ சிற்பங்கள் கல்லை வந்து சிற்பமாக செதுக்கி அந்த காவியக்கூடமாக நம்ம வச்சுருக்கோன்னு சொன்னாங்க இல்லையா. ஸோ காவிய கலைக்கூடமாக இருக்கிறது வந்து சிற்பக்கூடம். நூலாடை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நூல் ப்ளஸ் ஆடை. எதிர் ப்ளஸ் ஒலிக்க என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் எதிரொலிக்க. ஸோ நெக்ஸ்ட்டு உரைநடை, தமிழ்நாட்டில் காந்தி அப்படிங்கிற டாப்பிக்கில் காந்தியை பற்றின சில விஷயங்கள் நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். காந்தியடிகள் இந்திய விடுதலைக்கு பாடுபட்டவர் என்பதை நாடு நன்கு அறியும். பெண்கள் முன்னேற்றம், சமுதாய மறுமலர்ச்சி, தீண்டாமை ஒழிப்பு முதலியவற்றிற்காகவும் அவர் பாடுபட்டார். எளிமையை ஓர் அறமாக போற்றினார். இந்தியாவில் அவர் காலடிப்படாத இடமே இல்லை. தமிழ்நாட்டின் மீதும் தமிழ் மொழியின் மீதும் காந்தியடிகள் கொண்ட பற்றினை காண்போம் வாருங்கள். ஸோ இதுதான் வந்து மதுரையில் உள்ள காந்தி அருங்காட்சியகம். காந்தியடிகளுக்கு தமிழ்நாட்டின் மீதும் தமிழ் மக்கள் மீதும் மிகுந்த அன்பு உண்டு. அவர் பலமுறை தமிழ்நாட்டில் பயணம் செய்துள்ளார். அப்பொழுது சுவையான பல நிகழ்வுகள் நடந்துள்ளன, அவற்றில் சிலவற்றை காண்போம். ஓகே, ஸோ காந்தியடிகள் தமிழ்நாட்டின் மீதும் தமிழ் மக்கள் மீதும் ரொம்ப அன்போடு இருந்திருக்காரு. ஸோ அவர் வந்து தமிழ்நாட்டுக்கு பலமுறை பயணம் வந்திருக்காரு. ஓகே, ஸோ அப்போ வந்து நிகழ்ந்த சில என்ன நடந்தது அப்படிங்கிற சில நிகழ்வுகளை தான் நமக்கு கிளாஸில் லெசனாக வந்துட்டு கொடுத்துருக்காங்க. 1919 பிப்ரவரி மாதம் காந்தியடிகள் சென்னைக்கு வந்தார். அப்பொழுது ஆங்கில அரசு ரௌலட் சட்டம் என்னும் கடுமையான சட்டத்தை நடைமுறைப்படுத்தி இருந்தது. அதனை எரித்தீர்த்து பெரிய போராட்டத்தை நடத்தி காந்தியடிகள் திட்டமிட்டார். அதை பற்றிய கருத்தாய்வு கூட்டம் ராஜாஜியின் வீட்டில் நடைபெற்றது. காந்தியடிகள் அங்கு ஒரு மெத்தையில் அமர்ந்திருந்தார். அவருக்கு அருகில் ராஜாஜியும் மற்ற தலைவரும் நின்று கொண்டிருந்தனர். ஓகே, 1919 பிப்ரவரி மாதம் காந்தியடிகள் வந்து சென்னைக்கு வந்திருக்காரு. அப்போ ஆங்கில அரசு ரௌலட் சட்டம்ங்கிற கடுமையான சட்டத்தை நடைமுறைப்படுத்தி இருக்கிறாங்க. ஸோ அதை எதிர்த்து இவர் வந்து போராட்டம் பண்ணணும், பெரிய போராட்டம் பண்ணணும்னு சொல்லி காந்தியடிகள் திட்டமிட்டிருக்கிறாங்க. ஸோ அதை பற்றின ஆலோசனை வந்து ராஜாஜி அவர்களுடைய வீட்டில் ஆலோசனை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஓகே, ஸோ அப்போ எல்லோரும் அங்கே தலைவர்கள் எல்லோரும் நின்றுட்டு இருந்திருக்காங்க காந்தியடிகளை சுற்றி. அப்போது அங்கு வந்த பாரதியார் விரைந்து சென்று காந்தியின் அருகில் அமர்ந்தார். திரு காந்தி அவர்களே, நான் இன்று மாலை ஒரு பொதுக்கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்துள்ளேன், அதற்கு தாங்கள் தலைமை தாங்க முடியுமா என்று கேட்டார். இன்று எனக்கு வேறு பணி இருக்கிறது, உங்கள் பொதுக்கூட்டத்தை நாளை நடத்த முடியுமா என்று கேட்டார் காந்தியடிகள். அது முடியாது, திட்டமிட்டபடி கூட்டம் நடக்கும், தாங்கள் தொடங்கப் போகும் இயக்கத்திற்கு என் வாழ்த்துக்கள் என்று கூறிய பாரதியார், நான் போய் வருகிறேன் என்று கூறி எழுந்து சென்று விட்டார். ஸோ அப்போ அந்த ரெண்டு எல்லாரும் கலந்து ஆலோசிச்சுட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ அப்போ பாரதியார் அங்கே வராரு, வந்து அவர் போயிட்டு நான் டைரெக்டாக காந்தியடிகள் அருகில் அமர்ந்துட்டு
இன்றைக்கி வந்துட்டு நான் ஒரு கூட்டம் நடத்த போகிறேன், அந்த கூட்டத்துக்கு வந்து நீங்கள் பொதுக்கூட்டத்துக்கு நீங்கள் தலைமை தாங்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு இன்றைக்கி வேறு பணி இருக்குது, ஸோ நீங்கள் உங்களுடைய கூட்டத்தை நாளைக்கு வச்சுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை, கூட்டம் வந்து திட்டமிட்டபடி நடக்கும், நீங்கள் தொடங்க போகிற இயக்கத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் போய் வருகிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிட்டார். ஓகே, ஸோ அவரை பார்த்து ரொம்ப வியப்படைகிறாரு. அவர் வந்துட்டு போனது இவர் யார் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்கள்ட்ட கேட்குறாரு. அப்போ அவர் இவர் எங்கள் தமிழ்நாட்டு கவிஞர் அப்படின்னு சொல்லி ராஜாஜி சொல்கிறாரு. இவரை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் என்றார் காந்தியடிகள். நிகழ்ச்சியின் மூலம் பாரதியார் பற்றிய காந்தியடிகளின் மதிப்பீட்டை அறியலாம். ஸோ காந்தியடிகள் வந்து பாரதியாரை பற்றி அந்த எப்படி என்ன இது மாதிரி புரிஞ்சு வச்சுருக்காரு, ஸோ அவரை பத்திரமாக பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா, ஸோ எந்தளவுக்கு மதிப்பீடு பண்ணியிருக்காரு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 1921 செப்டம்பர் மாதத்தில் காந்தியடிகள் தமிழ்நாட்டிற்கு வந்தார். அப்பொழுது புகை வண்டியில் மதுரைக்கு சென்றார். ஓகே, ஸோ அங்கே இருக்கிற மக்கள் எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா இடுப்பில் ஒரு துண்டை மட்டும் கட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஓகே, திரும்ப துண்டை மட்டும் கட்டி, அப்போது வந்து காந்தியடிகள் நீளமான வேஷ்டி கட்டியிருப்பார். அப்புறம் வந்துட்டு மேல் சட்டை, பெரிய தலைப்பாக இதெல்லாம் அணிகிறத அவர் வழக்கமாக வச்சுட்டு இருந்திருக்காரு. ஸோ அங்கே பார்க்கும்போது அங்கே வந்து அங்கே உள்ள மக்கள் வந்து வெறும் துண்டு மட்டும் கட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ எல்லாரும் இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கும்பொழுது நம்ம மட்டும் எப்படி ஏன் இவ்வளோ துணிகளை நம்ம அணிஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் வந்துட்டு அவர் இந்த ஒரு சிம்பிளான ஒரு உடைக்கு வந்து அவர் மாறிடுறாரு. ஒரு வேஷ்டியும் ஒரு துண்டு மட்டுமே அவர் போட்டுக்கிறாரு. ஸோ உலகம் போற்றிய எளிமை திருக்கோலம் இதுவாகும். ஓகே, ஸோ துண்டு அந்த வேஷ்டியும் துண்டு மட்டுமே அணிய தொடங்கிட்டார் இல்லையா. ஸோ அவருடைய தோற்றத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் வந்துட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற மதுரை தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, காந்தியடிகள் ஒருமுறை காரைக்குடி சுற்றியுள்ள ஊர்களில் சுற்றுப்பயணம் செய்தார். அப்போது கானாடு காத்தான் என்னும் ஊரில் அன்பர் ஒருவர் வீட்டில் தங்கியிருந்தார். அந்த வீடு மிகவும் ஆடம்பரமாக இருந்தது. வீட்டில் எங்கு பார்த்தாலும் வெளிநாட்டு அலங்கார பொருட்கள் நிறைந்து இருந்தன. காந்தியடிகள் அந்த அன்பரிடம், உங்கள் வீட்டை வெளிநாட்டு பொருட்களால் அழகு செய்து வைக்கிறீர்கள், அதற்கு செலவு செய்த பணத்தில் 1/10 என்னிடம் கொடுத்தால் போதும், இதைவிட அழகாக செய்து விடுவேன் என்று கூறினார். அதனை கேட்டு அன்பர் தலை குனிந்தார். அந்த வீட்டுக்கு காந்தியடிகள் மறுமுறை வந்த பொழுது அங்கே வெளிநாட்டு பொருள்கள் ஒன்று கூட இல்லை. காந்தியடிகள் மகிழ்வுடன் அவரை பாராட்டினார். ஓகே, ஸோ ஃபஸ்ட் டைம் அவர் வந்திருக்கும் போது வெறும் வெளிநாட்டு பொருட்களாக வச்சு அந்த வீட்டை அலங்காரம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த கானாடு காத்தானில் இவர் இப்போ காந்தியடிகள் போய் தங்கின வீட்டில். ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் எனக்கு இந்த 1/10 நீங்கள் எனக்கு கொடுத்தீங்க அப்படின்னா நான் இதை விட நான் அழகாக வந்துட்டு நான் இதை செஞ்சுருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ அவர் வந்துட்டு தலை குனிஞ்சிட்டாரு. ஓகே, தலை குனிஞ்சிட்டு ஸோ அதுக்கப்புறமா அவர் திரும்ப அந்த வீட்டுக்கு மறுபடியும் மறுமுறை வரும்பொழுது போயிருக்கிறாரு. அப்போது அங்கே எந்த பொருளுமே வெளிநாட்டு பொருள் எதுவுமே இல்லை. ஓகே, ஸோ அதை காந்தியடிகள் வந்து அவரை மகிழ்வோட பாராட்டியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. காந்தியடிகள் ஒருமுறை மதுரையில் தங்கியிருந்தார். அந்த மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சென்று வரலாம் என்று தலைவர்கள் அவரை அழைத்தனர். அந்த கோவிலுக்குள் செல்ல எல்லா மக்களுக்கும் அனுமதி உண்டா என்று காந்தியடிகள் கேட்டார். அங்கு இருந்தவர்கள் இல்லை என்றனர். அப்படியானால் அங்கே வரமாட்டேன் என்று கூறிவிட்டார். பல ஆண்டுகளுக்கு பிறகு அந்த கோவிலுக்கு செல்ல அனைவருக்கும் உரிமை உண்டு என்று அறிவிக்கப்பட்டது. அதன் பிறகு மதுரைக்கு வந்தபொழுதுதான் காந்தியடிகள் மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சென்றார். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு அவர் ஒருமுறை வந்து மதுரையில் தங்கியிருக்கும் பொழுது மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சென்று வரலாம் தலைவர்கள் எல்லோரும் கூப்பிட்டுருக்குறாங்க. அப்போது எல்லாருக்குமே அங்கே போகிறதுக்கு உரிமை இருக்கா, போக முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா நாங்கள் வரல அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறமா திரும்ப அந்த கோயிலுக்கு செல்ல அனைவருக்கும் உரிமை உண்டு அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்ட பின்னர் தான் வந்து அவர் அதுக்கப்புறமா திரும்ப மதுரை வந்தபொழுது தான் அந்த கோயிலுக்கே அவர் போயிருக்காரு. இது போன்ற நிகழ்ச்சி குற்றாலத்திலும் நடைபெற்றது. குற்றாலத்திலையும் இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றது. குற்றால அழிவில் நீராட அனைவருக்கும் உரிமை அளிக்கப்பட்டு இருந்தது. ஆனால் அருவிக்கு செல்லும் வழியில் ஒரு கோவில் இருந்தது. அதன் வழியாக செல்ல ஒரு சாராருக்கு தடை இருந்தது. எனவே அனைவரும் அருவியில் நீராட முடியாத நிலை இருந்தது. அதனை அறிந்த காந்தியடிகள் குற்றால அருவியில் நீராட மறுத்துவிட்டார். ஸோ அங்கேயும் ஒரு சாராருக்கு வந்து அருவியில் குளிக்கிறதுக்கு தடை விதிச்சிருந்திருக்காங்க. ஸோ அதனால் அங்கே அருவியில் நீராட மறுத்துவிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மனிதர்களிடம் உயர்வு தாழ்வு பாராட்டக்கூடாது என்பதில் காந்தியடிகள் உறுதியாக இருந்தது இதன் மூலம் அறியலாம். ஓகே, ஸோ உயர்வு தாழ்வு நம்ம மக்கள்கிட்ட நம்ம பார்க்கக்கூடாது, எல்லாருமே சமம் அப்படின்னு சொல்லி காந்தியடிகள் இருந்திருக்காரு அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக சொல்கிறாங்க. இது மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி அப்படின்ற அவருடைய கையெழுத்து தமிழில் போட்டிருக்காரு. அந்த கையெழுத்து தான் இதில் நமக்கு கொடுத்துருக்காங்க.
காந்தியடிகள் தமக்கும் தமிழுக்கும் உள்ள தொடர்பை பற்றி பலமுறை கூறியுள்ளார். தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்த காலத்தில் தமிழ் மொழியை கற்க தொடங்கியதாக கூறியுள்ளார். ஜி யு போப் எழுதிய தமிழ் கையேடு தம்மை மிகவும் கவர்ந்ததாக குறிப்பிட்டுள்ளார். ஓகேயா? ஸோ திருவள்ளுவர் திருக்குறள் அவரை பெரிதும் கவர்ந்த நூலாகும். ஸோ ஜி யு போப் எழுதின தமிழ் கையேடு தான் வந்து அவரை மிகவும் கவர்ந்த நூலாக அவர் குறிப்பிட்டிருக்காரு. திருக்குறள் அவரை பெரிதும் கவர்ந்த நூல், அவர் பெரிதும் கவர்ந்த நூல் திருக்குறள். அப்புறம் ஜியு போப் எழுதிய தமிழ் கையேடு மிகவும் கவர்ந்ததாகவும் குறிப்பிட்டிருக்காரு. 1937 சென்னையில் இலக்கிய மாநாடு ஒன்று நடைபெற்றது. அம்மாநாட்டுக்கு காந்தியடிகள் தலைமை வகித்தார். உவே சாமிநாதர் வரவேற்பு குழு தலைவராக இருந்தார். உவே சாமிநாதரின் உரையை கேட்ட காந்தியடிகள் மகிழ்ந்தார். இந்த பெரியவரின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்னும் ஆவல் உண்டாகிறது என்று கூறினார் காந்தியடிகள். ஓகேயா? ஸோ அந்த இலக்கிய சென்னையில் 1937 நடந்த இலக்கிய மாநாட்டுக்கு அவர் வந்திருக்காரு. அப்போ உவே சாமிநாத ஐயர் வந்து உரையாற்றியிருக்காரு. ஓகேயா? ஸோ அவருடைய உரையை வந்துட்டு வரவேற்பு குழுவுக்கு தலைவராக உவே சாமிநாத ஐயர் தான் இருந்திருக்காரு. ஸோ அவரை உரையாற்ற கேட்டும்போது காந்தியடிகள் வந்து ரொம்ப மகிழ்ந்திருக்காரு. ஓகேயா? ஸோ அந்த பெரியவரின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்னும் ஆவல் உண்டாகிறது அப்படின்னு சொல்லி காந்தியடிகள் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த லைன் இம்பார்ட்டண்ட். இந்த பெரியவரின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று ஆவல் உண்டாகிறது அப்படின்னு யாருக்காக காந்தியடிகள் கூறினார் அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இந்த ஜியு போப் எழுதிய டேஷ் நூல் காந்தியடிகளையும் மிகவும் கவர்ந்தது அப்படின்னு சொல்லி கேட்க வாய்ப்பு இருக்குது. தமிழ் கையேடு அப்புறம் இந்த லைன்ஸையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்நிகழ்வுகள் மூலம் ஏற்றத்தாழ்வு அற்ற சமுதாயம் வளர வேண்டும் என்னும் காந்தியடிகளின் உள்ள உறுதியை அறிந்து கொள்ளலாம். மேலும் அவர் தமிழ் மொழியின் மீது கொண்ட பற்றையும் அறிந்து கொள்ள முடிகிறது. ஓகே, அந்த நிகழ்வுகள் மூலமாக அவர் ஏற்றத்தாழ்வு அற்ற சமுதாயம் வளரணும் அப்படின்னு நினச்சிருக்காரு. அப்புறம் அவருடைய உள்ள உறுதியை பற்றியும் நம்ம அறிந்து கொள்ளலாம். மேலும் தமிழ் மொழியின் மீது கொண்ட பற்றையும் நம்ம அறிந்து கொள்ளலாம். ஓகே, அவர் தென்னாப்பிரிக்காவில் இருக்கும்பொழுது தான், தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்த காலத்துலலாம் தமிழ் மொழியை கற்க தொடங்கினதாக அவர் கூறியிருக்காரு. நெக்ஸ்ட்டு சனியானுடைய பிக் பேக் க்வெஸ்சன். காந்தியடிகளின் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மதுரை. மதுரைக்கு வரும்பொழுது தான் அவருக்கு இந்த மாற்றம் ஏற்பட்டுச்சு இல்லையா. காந்தியடிகள் டேஷ் அடிநிழலிலிருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று விரும்பினார். உவே சாமிநாதர் அடிநிழலிலிருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று விரும்பினார். ஓகே, பொறுத்து கொடுத்துருக்காங்க. இலக்கிய மாநாடு எங்கே நடந்துச்சு? சென்னையில் நடந்தது. தமிழ்நாட்டு கவிஞர் பாரதியார். குற்றாலம் அருவி. தமிழ் கையேடு ஜியு போப். ஓகேயா? நெக்ஸ்ட் லெசன் வேலு நாச்சியார். ஸோ இது லாஸ்ட் லெசன். வேலு நாச்சியார் அவர்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வணிகம் செய்ய வந்த ஆங்கிலேயர் சிறிது சிறிதாக நமது நாட்டை கைப்பற்றி கொண்டனர். அவர்களை எதிர்த்து வீரப்போர் புரிந்தவர்கள் பலர். அவர்களுள் வெற்றி பெற்றவர்களே சிலரே. வீரமும் அதனால் விளையும் வெற்றியும் போருக்கு முக்கியமானவை. சூழ்நிலைக்கேற்ப செயல்பட்டு பெரும் வெற்றியே சிறந்தது. விடுதலை போரில் ஆண்களுக்கு நிகராக செயல்பட்டு வெற்றி வாங்கக்கூடிய பெண்களில் ஒருவரை பற்றி அறிவோம் வாருங்கள். ஓகே, விடுதலை போரில் ஆண்களுக்கு நிகராக பெண்களும் செயல்பட்டிருக்கிறாங்க. ஸோ அப்படி வெற்றி வாங்கக்கூடிய பெண்களில் ஒருவரை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அவங்க தான் வேலு நாச்சியார். ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த செல்லமுத்து மன்னரின் ஒரே மகள்தான் வேலு நாச்சியார். தாய்மொழியாகிய தமிழ் மட்டுமல்லாமல் ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது ஆகிய மொழிகளையும் சிறப்பாக கற்றார். சிலம்பம், குதிரை ஏற்றம், வாட்போர், விட்பயிற்சி ஆகியவற்றை முறையாக கற்றுக்கொண்டார். சிவகங்கை மன்னர் முத்து வடுகநாதரை மணந்து மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வந்தார். ராமநாதபுரத்தில் செல்லமுத்து அவர்களுடைய மகள் தான் வேலு நாச்சியார். ஸோ ராமநாதபுரத்தை ஆட்சி செஞ்ச செல்லமுத்து மன்னரின் ஒரே மகள் வேலு நாச்சியார் இல்லையா. ஸோ அவர் வந்து சிவகங்கை மன்னர் முத்து வடுகநாதரை மணந்து மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வந்துட்ருக்காங்க. ஸோ அப்போ காளையார் கோவில் நடைபெற்ற ஒரு போரில் முத்து வடுகநாதர் ஆங்கிலேயரால் நயவஞ்சகமாக கொல்லப்பட்டார். ஓகேயா? வேலு நாச்சியார் ஆங்கிலேயரை வென்று சிவகங்கையை மீட்க உறுதி பூண்டார். ஓகேயா? ஸோ அவங்க ஹஸ்பண்டை அவங்க கொலை பண்ணிட்டாங்க இல்லையா. ஸோ அவருடைய கணவரை கொலை பண்ணிட்டாங்க. அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதர். முத்துவடுகநாதர் தான் வேலுநாச்சியாருடைய கணவர். அவரை என்ன பண்ணுறாங்க, காளையார் கோவில் நடைபெற்ற ஒரு போரில் ஆங்கிலேயர்கள் வந்து நயவஞ்சகமாக கொலை பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ அதுக்கு வந்து அவங்க ஆங்கிலேயரை வென்று மறுபடியும் நான் சிவகங்கையை மீட்பேன் அப்படின்னு சொல்லி உறுதி பூண்டுட்டு உறுதி பூண்டு அவங்க திண்டுக்கல் கோட்டையில் தங்கி ஒரு படையை திரட்டி பயிற்சி அளிச்சுட்டு இருக்காங்க. ஓகேயா, அப்புறம் 8 வருஷம் ஓடிடுது. ஓகே, 8 வருஷத்துக்கு அப்புறமா திண்டுக்கல் கோட்டையில் ஆலோசனை கூட்டம் ஒன்று நடந்து கொண்டிருந்தது. கூட்டத்தின் நடுவே வீரமகை வேலுநாச்சியார் அமர்ந்திருந்தார். அவரை சுற்றி அமைச்சர் தாண்டவராயர், தளபதிகளாகிய பெரிய மருத்து சின்னமருது மற்றும் குறுநில மன்னர்கள் சிலர் இருந்தனர். ஓகே, 8 வருஷத்துக்கு அப்புறமா அந்த திண்டுக்கல் கோட்டையில் ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெறுது. அதில் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா, கூட்டத்தின் நடுவே வீரமங்கை வேலுநாச்சியார் இருக்காங்க. அவரை சுற்றி அமைச்சர் தாண்டவராயர், தளபதிகளாகிய பெரிய மருது சின்னமருது மற்றும் குறுநில மன்னர்களும் இருக்காங்க. நாம் சிவகங்கையை இழந்து 8 ஆண்டுகள் ஆகிவிட்டன என்னும் வேலுநாச்சியின் கவலை நிறைந்த குரலில் கூறினார். கவலைப்படாதீர்கள் அரசியாரே, நாம் சிவகங்கையை மீட்கும் நாள் நெருங்கிவிட்டது என்றார் அமைச்சர் தாண்டவராயர். அந்த இனிய நாளைத்தான் நானும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறேன் என்றார் வேலுநாச்சியார். அப்போது வெளியே பெரும் ஆரவாரம் கேட்டது. மைசூரிலிருந்து 5 ரலி அனுப்பிய படை வந்துவிட்டது என நினைக்கிறேன் என்று என்றார் வேலுநாச்சியார். அப்போது அறையின் வாயிலில் வீரன் ஒருவன் வந்து நின்றான். அரசியாருக்கு வணக்கம், மைசூரிலிருந்து 5000 குதிரைப்படை வீரர்கள் வந்துள்ளனர் என்றான். அப்படியா, மகிழ்ச்சி, அவர்களை ஓய்வு எடுக்கச் சொல், நான் பிறகு வந்து பார்க்கிறேன் என்றார் வேலுநாச்சியார். வீரன் வெளியேறினான். ஓகே, ஸோ அங்கே 5 ரலி அப்படிங்கிறவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 5000 குதிரைப்படைகள் மைசூர்லேருந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக அனுப்பியிருக்காரு. 5 ரலி வேலுநாச்சியார் அவர்களுக்கு கொடுத்துருக்காரு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. இவங்க வந்துட்டு ஆங்கிலேயர்களுக்கு எதிரான போராட்டத்தில் ஹெல்ப் பண்ணுறதுக்காக அனுப்பி வச்சுருக்காரு. 5 ரலி உறுதியாக படையை அனுப்புவார் என்று எனக்கு முன்பே தெரியும் அரசியாரே என்றார் அமைச்சர் தாண்டவராயர். எதனால் இப்படி சொல்லுகிறீர்கள்? நாம் இருவரும் 5 ரலியை சந்திக்க மைசூர் சென்றோம் அல்லவா? அப்பொழுது தாங்கள் அவரிடம் உருது மொழியில் பேசினீர்கள். அப்பொழுது அவர் முகத்தில் பெரிய மகிழ்ச்சி தோன்றியதை நான் கண்டேன் என்றார் தாண்டவராயர். ஓகே, ஸோ இவங்களுக்கு உருது மொழி தெரியும் அப்படின்னு சொன்னி ஆல்ரெடி பார்த்துருந்தோம். 5 ரலிக்கிட்ட அவங்க பேசும்பொழுது, மைசூர் போயிட்டு பேசும்பொழுது அவங்க உருது மொழியிலேயே பேசியிருக்காங்க. அதனால் 5 ரலி வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காரு. ஸோ அதனால தான் அவர் வந்துட்டு உடனே உறுதியாக அவங்களுக்கு படையை அனுப்பியிருக்காரு, அப்படி அனுப்பியிருக்காருன்னு நான் சொல்கிறேன். அவர் வந்து அப்போவே எனக்கு தெரியும், உறுதியாக அவர் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார்னு தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு அமைச்சர் தாண்டவராயர் வந்து அப்படி சொல்கிறாரு. நம் அரசியாரின் பன்மொழி அறிவு நமக்கு பெரிய நன்மையை தந்திருக்கிறது என்றார் சின்னமருது. ஆம், நமது வீரர்களுடன் 5 ரலியின் 5000 குதிரைப்படை வீரர்களும் சேர்ந்து விட்டனர். ஆகவே நாளை சிவகங்கையை மீட்க புறப்படலாம் அல்லவா என்று கேட்டார் பெரிய மருது. என் கணவர் கொல்லப்பட்ட ஊர் காளையார் கோவில். எனவே நாம் முதலில் காளையார் கோவிலை கைப்பற்றுவோம். ஸோ நமது வீரர்களுடன் 5 ரலியின் 5000 குதிரைப்படை வீரர்களும் சேர்ந்துட்டாங்க. ஸோ நாளையே நம்ம சிவகங்கையை மீட்க புறப்படலாமா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய மருது அவர்கள் கேட்குறாங்க. ஸோ என் கணவர் கொல்லப்பட்ட ஊர் காளையார் கோவில் தான். ஸோ அங்கே அதை முதல்ல நம்ம கைப்பற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா சிவகங்கையை கைப்பற்றலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அனைவரும் அதனை ஏற்றுக்கொண்டனர். மறுநாள் காளையார் கோவில் நோக்கி வேலுநாச்சியார் படை புறப்பட்டது. ஆண்கள் படைப்பிரிவிற்கு மருது சகோதரர்களும், பெண்கள் படைப்பிரிவிற்கு குயிலியும் தலைமை ஏற்றனர். காளையார் கோவிலில் வேலுநாச்சியரின் படைக்கும் ஆங்கிலேயரின் படைக்கும் இடையே கடுமையான போர் நடைபெற்றது. இறுதியில் ஆங்கிலேயரின் படை தோற்று ஓடியது. ஓகே, ஸோ ரெண்டு பேருக்கும் கடுமையாக நடந்த போரில் வேலுநாச்சியர் அவர்கள் வந்து வெற்றி பெற்றுட்டாங்க. ஸோ ஆங்கிலேயருடைய படை தோற்று ஓடிவிட்டார்கள். அரசியார் அவர்களே, காளையார் கோவில் நம் கைக்கு வந்துவிட்டது. நாம் இப்போதே சிவகங்கை கோட்டையை தாக்கினால் ஆங்கிலேயரை விரட்டி எடுத்து விடலாம் என்றார் பெரிய மருது. அவசரம் வேண்டாம், இப்பொழுது சிவகங்கை கோட்டை கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கும். வரும் விஜயதசமி திருநாள் அன்று கதவுகள் திறக்கப்படும். அப்போது நமது படைகள் உள்ளே நுழையலாம் என்றார் வேலுநாச்சியார். அப்போதும் பெரிய காவல் இருக்குமே என்றார் சின்னமருது. ஓகே, விஜயதசமி அன்னைக்கு சிவகங்கை கோட்டை கதவுகள் திறக்கப்படும், அப்போ நம்ம சிவகங்கை போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. விஜயதசமி நாளில் கோட்டைக்கு செல்வதற்கு பெண்களுக்கு மட்டும் அனுமதி உண்டு. நமது பெண்கள் படைப்பினரினர் கூடைகளில் பூக்கள் பழங்கள் ஆகியவற்றுடன் ஆயுதங்களையும் மறைத்து கொண்டு கோட்டைக்குள் செல்லட்டும். உள்ளே அவர்கள் தாக்குதலை தொடங்கியதும் நமது ஆண்கள் படைப்பினரும் கோட்டைக்குள் நுழைந்து தாக்கட்டும். ஆங்கிலேயரை விரட்டி எடுத்து விடலாம் என்றார் வேலுநாச்சியார்.
ஸோ ஃபஸ்ட்டு உள்ளே வந்துட்டு பெண்கள் படைப்பிரிவினர் பூக்கள் பழங்கள் இவங்க பெண்களுக்கு அனுமதி உண்டு. ஸோ பூக்கள் பழங்கள்லாம் கூடையில் வச்சுட்டு அவங்க ஆயுதத்தையும் மறைச்சி அவங்க எடுத்துகிட்டு முதல்ல உள்ளே போகட்டும், அதுக்கப்புறமா நம்ம உள்ளே போகலாம், ஆண்கள் படைப்பிரிவினர் உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அப்படியே செய்யலாம் அரசியாரை. இன்னும் ஒரு செய்தி, தங்களை காட்டி கொடுக்குமாறு உடையாள் என்னும் சென்னை ஆங்கிலேயர் வற்புறுத்தினார்களாம், அவர் மறுத்ததால் கொன்று விட்டார்களாம், அவருக்கு நாம் உரிய முறையில் சிறப்பு செய்ய வேண்டும் என்கிறார் அமைச்சர் தாண்டவராயர். உடையாள் அப்படிங்கிறவங்க இல்லவங்களை வந்துட்டு ரொம்ப ஆங்கிலேயர்கள் வந்து அவங்க எங்கே இருக்காங்கன்னு சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க. அவங்க சொல்ல மறுத்துட்டாங்க, நான் காட்டி கொடுக்க மாட்டேன்னு மறுத்ததுனால அவங்கள கொலை செஞ்சுருவாங்க. ஸோ அந்த நிகழ்வை தான் வந்துட்டு அமைச்சர் தாண்டவராயர் சொல்லுவார். அவருக்கு ஒரு நடுகல் நடுவதற்கு ஏற்பாடு செய்யுங்கள் அமைச்சர், அவரது பெருமையை எல்லோரும் அறிந்து கொள்ளட்டும் என்றார் வேலுநாச்சியார். அப்படியே செய்வோம் என்றார் அமைச்சர். விஜயதசமிக்கு முதல் நாள் சிவகங்கையை நோக்கி புறப்பட்டது படை. வழியில் உடையாளுக்காக நடப்பட்ட நடுக்கல் முன்பு குதிரையில் இருந்து இறங்கினார் வேலுநாச்சியார். தாம் வைத்திருந்த தாலியை எடுத்து அந்த நடுக்கலுக்கு காணிக்கையாக செலுத்தி வணங்கினார். அவங்க நடுக்கல் அந்த உடையாளுக்கு அந்த ஒரு நடுக்கல் நட்டு சொல்லியிருந்தாங்க இல்லையா, ஸோ அது முன்னாடி போய் நின்று அதுக்கு வணங்கிட்டு, ஸோ அவங்க வச்சுருந்த தாலி அவங்களுடைய தாலி இருக்கு இல்லையா, ஸோ அதை நடுக்கலுக்கு காணிக்கையாக செலுத்தி வணங்கிட்டு அருகில் நின்ற வீரர்கள் உடையாள் புழல் ஓங்குக அப்படின்னு சொல்லி முழக்கம் விடுறாங்க. அது முடிச்சதும் அவங்க நேராக கிளம்புறாங்க. மறுநாள் காலை சிவகங்கையை படை வந்துட்டு மறுநாள் காலை வந்து சிவகங்கையை அடையுது. அரசியாரே, நான் நமது பெண்கள் படைப்பிரிவுடன் மாறுவிடத்தில் உள்ளே செல்கிறேன். உள்ளே சென்றதும் அங்குள்ள ஆயுதக்கிடங்கிற்கு எப்படியாவது தீ வைத்து விடுகிறேன். தீ எரிவது தெரிந்ததும் நம் படை உள்ளே நுழையட்டும் என்று கூறினார் குயிலி. அப்படியே ஆகட்டும் என்றார் வேலுநாச்சியார். குயிலியும் பெண்கள் படைப்பிரிவினரும் கோட்டைக்குள் சென்றனர். சிறிது நேரத்தில் கோட்டைக்குள் பெரும் கூச்சல் எழுந்தது. உள்ளே உயரமாக தீ எரிவது தெரிந்தது. அப்போ நம் படை உள்ளே நுழையட்டும் என்று ஆணையிட்டார் வேலுநாச்சியார். படை வீரர்கள் கோட்டைக்குள் பாய்ந்து சென்றனர். ஆங்கிலேயரின் படையுடன் கடுமையாக போரிட்டனர். இறுதியில் ஆங்கில படை தோல்வியடைந்து கோட்டையை விட்டு ஓடிட்டாங்க. ஸோ கடுமையாக போர் புரிஞ்சு அவங்க தோல்வியடைந்து கோட்டையை விட்டு ஆங்கிலேயர்கள் வந்து ஓடிடுறாங்க, தோல்வியடைஞ்சு ஓடிடுறாங்க. வெற்றி வெற்றி என்று முழக்கமிட்டனர் வீரர்கள். இந்த வெற்றிக்கு காரணமான குயிலி எங்கே என்று வேலுநாச்சியர் வந்து கேட்குறாங்க. குயிலி தம் உடலில் தீ வைத்து கொண்டு ஆயுதக்கிடங்கில் குதித்து விட்டார் என வீரர்கள் கூறினார்கள். குயிலி தம் உயிரை தந்து தம் நம் நாட்டை மீட்டுக் கொடுத்திருக்கிறார். அவரது துணிவுக்கும் தியாகத்திற்கும் வீரத்திற்கும் தலைவணங்குகிறேன் என்று உணர்ச்சி பெருக்கோடு கூறினார் வேலுநாச்சியார். இந்த குயிலிங்கிற வீரமங்க இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க உள்ளே போயிட்டு அவங்களுக்கே அவங்க தீ வச்சுக்கிட்டு ஆயுதக்கிடங்களை குதிச்சிருவாங்க ஓகேங்களா. ஸோ அந்த நிகழ்ச்சி வந்துட்டு அவங்களுக்கு ரொம்பவே மனது கஷ்டப்பட்டு அவங்க ஒரு அவங்களுடைய துணிவுக்கும் தியாகத்திற்கும் தலைவணங்குகிறேன் அப்படின்னு சொல்லி உணர்ச்சி பெருக்கோட சொல்லியிருப்பாங்க. வேலுநாச்சியாரின் வீரம், மருத சகோதரின் ஆற்றல், ஐதரளியின் உதவி ஆகியவற்றோடு குயிலியின் தியாகமும் இணைந்ததால் சிவகங்கை மீட்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே தெரிந்து கொள்வோம்ல பார்த்தீங்கன்னா, வேலுநாச்சியாரோடைய காலம் 1730 1796 ஓகேயா. வேலுநாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு 1780 மீட்டிருக்கிறாங்க. ஜான்சி ராணிக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்து வீரப்போர் புரிந்தவர் வேலுநாச்சியார். ஜான்சி ராணி இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு முன்னாடியே வந்துட்டு ஆங்கிலேயர்களை எதிர்த்து வீரப்போர் புரிந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வேலுநாச்சியார் அவர்கள் தான் சரியா. ஸோ அடுத்ததாக ஒரு சிறிய நிகழ்வு பின்னாடி கொடுத்துருக்காங்க. பாவசி அவர்கள் வந்து ஒரு கப்பல் நிறுவனம் தொடங்கியிருக்காங்க இல்லையா, ஸோ தொடங்கியிருப்பார் இல்லையா, ஸோ அதை பற்றின ஒரு செய்தி தான் எனக்கு கொடுத்துருக்காங்க ஓகேயா. இந்திய விடுதலைக்கு பாடுபட்டவர்கள் ஒருவர் பாவு சிதம்பரனார். பாவசி அவர்கள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் புலமை பெற்றிருந்தார். அவர் வழக்கறிஞர், எழுத்தாளர், பேச்சாளர், தொழிற்சங்க தலைவர் என்னும் பன்முகத்தன்மை பெற்றிருந்தார். ஆங்கிலேயரின் கப்பல்களுக்கு போட்டியாக உள்நாட்டு இந்திய கப்பல் நிறுவனத்தை தொடங்கியவர். 1906 அக்டோபர் 16 சுதேசி நாவாய் சங்கம் என்ற கப்பல் நிறுவனத்தை பதிவு செய்தார். பாவசி சென்னைக்கு செல்லும் பொழுது பாரதியாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார். மேலும் பாரதியார் பாடல்களை விரும்பி கேட்பார் ஓகேயா. ஸோ அவர் வந்துட்டு ஒரு வஉசி அவர்கள் வந்து ஒரு வழக்கறிஞர் ஓகேயா, வழக்கறிஞர், எழுத்தாளர், பேச்சாளர், தொழிற்சங்க தலைவர் ஓகேயா. ஸோ பன்முகத்தன்மையை வந்து அவர் பெற்றிருக்காரு. அவர் ஆங்கிலேயர்களுடைய கப்பலுக்கு போட்டியாக உள்நாட்டு இந்திய கப்பல் நிறுவனத்தை அவர் தொடங்கியிருக்காரு ஓகேயா. ஸோ 1906 அக்டோபர் 16
சுதேசி நாவாய் சங்கம் அப்படிங்கிற கப்பல் நிறுவனத்தை அவர் பதிவு செய்திருக்கார். 1906 அக்டோபர் 16 நாள். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக வஉசி சென்னைக்கு வரும்பொழுதெல்லாம் பாரதியாரை சந்திக்கிறத வழக்கமாக வச்சுட்டு இருந்திருக்காரு. அவர் ரெண்டு பேரும் நண்பர்கள். ஸோ பாரதியார் பாடல்களையும் அவர் விரும்பி கேட்பார். ஓகேயா? ஸோ ஃபைனலி ஸோ கலைச்சொல் அறிவோம். அதில் நாட்டுப்பற்று அப்படின்னா பேட்ரியாட்டிசம், கலைக்கூடம் ஆர்ட் கேலரி, இலக்கியம் லிட்ரேச்சர், மெய்யுணர்வு நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் படிச்சுக்கோங்க. புக் பேக்கில் இருக்கிற இந்த கலைச்சொற்கள் எல்லாமே கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. ஓகேயா? ஸோ இதோடு நமக்கு 3வது பருவத்தில் இயல் 1 முடிஞ்சிருச்சு. ஓகேயா? நெக்ஸ்ட்டு நம்ம இயல் 2 மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.